हाई डीएस वेलकम बैक टू अवर चैनल बेबीमास वर्ल्ड इनकी वीडियो डॉग्स वैक्सीनेशन पत्ती दा पाक पोरों नानु रोम नाला पोणु नेनचिट्टु इरुंद ओरु वीडियो एंगिट्ट नरेय पेर कमेंट ला केट्ट ओरु वीडियो इंद डॉग्स वैक्सीनेशन पत्ती पोडुंगा अप्पडिंटे एन डिले आयिरुच्चु अप्पडिन पाथिंगना एंग शैडोवुक्कु वैक्सीनेशन पण्ण अंद कार्ड उंग कूड शेयर पण्णिक्कलाम उंग किट्ट कामिक्कलाम अप्पडि नेनचिट्टु इरुंदेन बट अंद कार्ड वंदु भद्रमा वैक्कणुम्नु नेनचि रोम्ब भद्रमा एंगेयो वच्चिट्टोम सो तेडि पाथुम किडैक्कल सो डायरेक्टा इनकी वीडियो पण्णिरलाम कार्ड किडैक्कलनालुम परवाइल्ल वीडियोल एंद अलवुक्कु क्लियरा एक्सप्लेन पण्ण मुडियुमो अंद अलवुक्कु क्लियरा एक्सप्लेन पण्णलाम अप्पडिंटु ओरु मुडिवुक्कु वंदुट्टेन सो வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாரி எஸ் டிஜே வேக்சினேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நீங்கள் பப்பி வந்து ஷாப்பில் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிலேயே ப்ரீடான பப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட்டிவ் வீட்டில் இருக்குது ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, எதுவாக இருக்கட்டும் உங்கள் பப்பியோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அதிலேருந்து தான் வேக்சினேஷன் போடக்கூடிய டேட் எல்லாமே கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். பப்பி பிறந்ததுலேருந்து 90 நாள் வரைக்கும், அதாவது ஒவ்வொரு 15 நாளுக்குமே ஒரு தடவை டிவார்மிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், குடல் புழு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணி ஆகணும். பெர் கேஜிக்கு 1 ml சிரப் அந்த மாதிரி கொடுப்பாங்க டிவார்மிங்க்காக. ஸோ பப்பி பிறந்ததுலேருந்து 15வது நாள் வந்து ஒரு டிவார்மிங் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா பப்பி பிறந்ததுலேருந்து 28வது நாள் 15th டே டிவார்மிங் முடிஞ்சதுக்கப்புறமா 28வது நாள் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போடணும். பப்பி டிபி அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் 28th டே நீங்கள் பப்பி டிபி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 28th டே, அதாவது பப்பி பிறந்ததுலேருந்து 56வது நாள் செகண்ட் வேக்சினேஷன் போடணும். டிஹெச்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சினேஷன் போடுவாங்க. ஒவ்வொரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் மேபி, பட் என்னோட நாலேஜ்லேருந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட போகும்போதே அடுத்த வேக்சினேஷன் எப்போ போடணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் செகண்ட் வேக்சினேஷன் 56th டே நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 21 நாள் கழித்து, அதாவது பப்பி பிறந்ததுலேருந்து 77வது நாள் நீங்கள் செகண்ட் வேக்சினேஷன் போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பூஸ்டர் வேக்சினேஷன் மாதிரி ஒன்று போடுவாங்க 3வதா. 3 வேக்சினேஷனும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பப்பி பிறந்ததுலேருந்து 90வது நாள் ரேபிஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக, தடுக்கிறதுக்காக ஆன்டி ரேபிஷ் அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் போடுறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு வேக்சினேஷன் இருக்குது. இந்த மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வேக்சினேஷன் தான் இருக்கும். அதாவது பப்பி பிறந்த நாள் வந்து உங்களுக்கு தெரியுது, பிறந்த நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த வேக்சினேஷன் 4 வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பப்பி வந்து 45 டேஸில் வாங்குறீங்க, 35 டேஸில் வாங்குறீங்க, ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேக்சினேஷன் போடணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஷாப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய பப்பிக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி வந்து 28 டேக்கு பப்பி டிபி வேக்சினேஷன் போட்டிருக்காங்களா போடலையா எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஷாப்பில் வாங்கக்கூடிய பப்பிக்கு 45th டே வந்து டிஹெச்பிபி வேக்சினேஷன் வந்து டோசேஜ் 1 போடுவாங்க. 45வது நாள் உங்களுக்கு அந்த வேக்சினேஷன் போட முடியல, ஏன்னா நீங்கள் வாங்குறதே வந்து 50வது நாள் வாங்குறீங்க, 55வது நாள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்போ வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு வேக்சினேஷனை போட்டுட்டு அடுத்த வேக்சினேஷன் எப்போ அவங்க வர சொல்கிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 45th டே வந்து இந்த ஒரு வேக்சினேஷன் போடுவாங்க. அதாவது ஷாப்பில் வாங்கக்கூடிய பப்பிக்கு 45th டே வந்து, 28th டே வந்து அவங்க ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் சரி போடலைனாலும் சரி, 45th டேக்கு வந்து இந்த டிஹெச்பிபி வேக்சினேஷன் டோசேஜ் 1 போடுவாங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 21 டேஸ் கழித்து, அதாவது பப்பியோட 66th டே பிறந்த நாள்லேருந்து 66வது நாள் வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்ட டிஹெச்பிபி வேக்சினேஷனுக்கு பூஸ்டர் வேக்சினேஷன் டோசேஜ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சினேஷன் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிறந்தப்போ அந்த 28வது நாள் வந்து ஊசி போடல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஷாப்பில் நீங்கள் வாங்கினதுலேருந்து இந்த 2 வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும், டோசேஜ் 1 டோசேஜ் 2. நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களே வந்து உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க, அடுத்த வேக்சினேஷன் எப்போ போடணும் அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்ஃபார்ம் பண்ணல உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய நாள் கணக்கு, அதாவது பப்பி பிறந்ததுலேருந்து 28வது நாள் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன், அடுத்து 56வது நாள் செகண்ட் வேக்சினேஷன், இந்த மாதிரி நாள் கணக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பொதுவாக ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன போச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த வேக்சினேஷன் மேக்ஸிமம் அந்த 10 டேஸ் வந்து டிலே ஆகாமல் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் போடுறதுக்கு பார்க்கணும். சில ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நாள் கணக்கு ஃபாலோ பண்ணாமல் வீக்ஸ் கணக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டே கணக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து வீக்ஸ் கணக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் பப்பி பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் 28th டே பப்பி டிபி போட்டதுக்கப்புறமா அடுத்தடுத்த இன்ஜெக்ஷன் வந்து அவங்க சொல்லிடுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பப்பிக்கு எத்தனை வேக்சினேஷன் போடணும் அண்ட் அடல்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டாக்ஸ்க்கு வந்து என்னென்ன வேக்சினேஷன் போடணும் அப்படின்றத வந்து ஓவராலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் போட முடியும். உங்களோட பப்பிக்கு டாக்ஸ்க்கு வந்து நீங்கள் வேக்சினேஷன் வந்து இத்தனை வேக்சினேஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்தந்த டேஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மிஸ் பண்ணாமல் வேக்சினேஷன் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வீட்டிலே ப்ரீடான பப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ஷாப்பில் வாங்குகிற பப்பியாக இருந்தாலும் சரி, எந்த பப்பியாக இருந்தாலுமே அந்த பப்பி பிறந்த நாள்லேருந்து 90வது நாள் வந்து ஆன்டிராபிஸ் வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஓவரால் பப்பியோட ஒரு வயசுக்குள்ளே நீங்கள் ஒர் 3-4 வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். வீட்டிலே ப்ரீடானது இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து பப்பி இருக்குது தரேன்னு சொல்லியிருக்காங்க, உங்களோட கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பப்பி அப்படின்னா பிறந்ததுலேருந்து 28th day நீங்கள் ஃபஸ்ட் வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மொத்தமாக 4 வேக்சினேஷன் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஷாப்பில் தான் வாங்குறீங்க, 45 days மேலே வாங்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு 3 வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பப்பிக்கு வந்து வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஓவரால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000-1500 வரும். அண்ட் அந்தந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்து ஜிஹெச்சில் வந்து இன்னும் கம்மியாக வரும், இவ்வளோ அமௌண்ட் கூட வராது. ஸோ வேக்சினேஷனுக்கு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா பப்பிக்கு வந்து சளி, காய்ச்சல், வாமிட்டிங் சென்ஸ் இந்த மாதிரி எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் போடக்கூடிய வேக்சினேஷன் வந்து ஏற்றுக்கும், அது அப்போ தான் ஒர்க் ஆகும். குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததும் இந்த மாதிரி தடுப்பூசியெல்லாம் போடுவோம். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், சளி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது இல்லைன்னா தான் போடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த பப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். அண்ட் முக்கியமாக பப்பிக்கு ஒவ்வொரு 15 days வந்து டிவார்மிங் பண்ணி ஆகணும். அண்ட் முடிஞ்ச அளவு பப்பியோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டான டைமில் வேக்சினேஷன் போடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அண்ட் முடிஞ்ச அளவுக்கு 45 days மேலே இருக்கக்கூடிய பப்பீஸ் வாங்குங்க. அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய பப்பியோட பேரண்ட் டாக்ஸ் அதுக்கும் வந்து வேக்சினேஷன் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு போட்டிருக்கக்கூடிய வேக்சினேஷன் வந்து குட்டிக்கும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 45 days மேலே நீங்கள் வாங்குகிற பப்பி வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் ஃபீட் அதுக்கு நிறைய கிடச்சிருக்கும், அதில் வந்து நிறையா இம்யூனிட்டி பவர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே 45 days கீழே உள்ளக்கூடிய 20-15 குட்டி அந்த மாதிரிலாம் வாங்கினீங்க அப்படின்னா மதர்ஸ் ஃபீட் அந்தளவுக்கு கிடைக்காது. அண்ட் இம்யூனிட்டி பவரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக வந்து பேரண்ட்ஸ் டாக்ஸ்க்குமே ப்ராப்பராக வேக்சினேஷன்லாம் போட்டுட்டு 45 days மதர்ஸ் ஃபீட் எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரீட் பப்பி வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டிக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும், நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கும். அப்புறம் நான் சொல்கிற நாள் கணக்கு வந்து உங்களுக்கு புரியல, உங்கள் பப்பியோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக தெரியல, நீங்கள் 45 மேலே 55-60 அப்படி தான் நீங்கள் குட்டி வாங்குறீங்க அப்படினாலும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் ஒவ்வொரு வேக்சினேஷனுக்கும் நடுவுலையும் ஒரு 4 weeks கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டாகோட ஹெல்த் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத பார்த்து வேக்சினேஷன் போடுறதுக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் 1 மேலே இருக்கக்கூடிய அடல்ட் பப்பீஸ்க்கு குட்டியாக இருக்கும்போது அதாவது 28வது நாள் போட்ட பப்பி டிபி வேக்சினேஷனை நான் சொல்லலை, அதுக்கப்புறமா போடக்கூடிய டிஹெச்பிபி அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் நீங்கள் ஷாப்பில் வாங்கக்கூடிய பப்பிக்கு வந்து ஃபஸ்ட் வேக்சினேஷனாக போட்டிருப்பீங்க. அந்த வேக்சினேஷனை எந்த நாளில் போட்டிங்களோ அதே அடுத்த வருஷம் அதே நாளில், இன்றைக்கி அந்த வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இதே நாளில் ஒரு 10 உள்ள நீங்கள் அதே அந்த வேக்சினேஷனை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பூஸ்டர் வேக்சினேஷன் ஒன்று போடணும். ஸோ இது மாதிரி எவ்ரி இயர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே நாளில் ஒரு மேக்ஸிமம் 10 போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்ரி இயர் வந்து ஒரு வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும், இதை ரீஆனுவல் பூஸ்டர் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மேலே இருக்கக்கூடிய பப்பீஸ்க்கு இந்த ஒரு வேக்சினேஷன் போதுமானதாக இருக்கும். சப்போஸ் வந்து உங்களோட வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து ரேபீஸ்க்கு வந்து ஊசி போடுறாங்க, வேக்சினேஷன் ஆன்டிராபிஸ் வேக்சினேஷன் போடுறாங்க அப்படின்னா அதையும் கூட போட்டுக்கலாம். ஸோ அடல்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பப்பீஸ்க்கு வந்து ஒரு 300-400 தான் செலவாகும் வேக்சினேஷனுக்கு. அண்ட் அடல்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பப்பீஸ்க்கு 1 தான் எவ்ரி இயர் பூஸ்டர் வேக்சினேஷன் போடுவாங்க. அது தவிர இந்த ரேபிஸ் ஆன்டிராபிஸ் வேக்சினேஷன் போடுற சஜஸ்ட் பண்ணாலும் போட சொன்னாலுமே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேக்சினேஷன் பற்றி கிளியராக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்ட் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் வேறு என்ன வீடியோ வேணும், வேறு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபீமேல் கேர் பற்றி நிறையா கேட்டிருக்கீங்க, அதுவும் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்க்கல, லேப்ராடார் பற்றி நிறையா போட்டிருக்கேன், அப்புறம் கோல்டன் ரெட்ரீவர் ஹஸ்கி டாக் பற்றிலாம் நிறையா போட்டிருக்கேன். இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் இன்னும் வேறு வேறு ப்ரீட் பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.